அணைகள் பாதுகாப்பு சீரமைப்பு மற்றும் மேம்பாடு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் காணொலி காட்சி வாயிலாக இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் காணொலி வாயிலாக புதுதில்லியில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய அமைச்சர்கள் பிரகாஷ் ஜவடேகர் மற்றும் கஜேந்திர சிங் ஷெகாவத் ஆகியோர் பின்னர் செய்தியாளர்களிடம் விளக்கினர் தானியங்கள் அனைத்தையும் முழுமையாக சணல் பைகளிலேயே பேக்கிங் செய்ய வேண்டும் என்ற விதிமுறையை நீட்டிக்க இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறினார் உற்பத்தி செய்யப்படும் சர்க்கரையில் இருபது சதவீதம் சனல் பைகளிலேயே பேக்கிங் செய்யப்பட வேண்டும் என்ற முடிவுக்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக அவர் தெரிவித்தார் கச்சா எண்ணெயை சந்தைப்படுத்தும் பொதுத்துறை நிறுவனங்கள் எத்தனாலை கொள்முதல் செய்வதற்கான நடைமுறைக்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார் इथनाल के लिए रूपये अरबती पैसा निर्णय इन दोनों का परिणाम यह हुआ कि 2014 में जहां केवल 38 करोड़ लीटर इथेनॉल ऑयल कंपनियों के पास आता था पिछले साल एक करोड़ लीटर आया है लगभग साढ़े पांच गुना ज्यादा इथेनॉल बाजार में आया ऑयल कंपनियों के पास आया दस फीसदी पेट्रोल में मिक्स होता है पेट्रोल में दस फीसदी इथेनॉल मिक्स होता है இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ஜல்சக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் இரண்டாம் கட்டம் மற்றும் மூன்றாம் கட்டமாக நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எழுநூற்று முப்பத்து ஆறு அணைகளின் பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டு செயல்திறனை மேம்படுத்துவதற்காக அணை சீரமைப்பு திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார் இதன் கீழ் பத்தாயிரத்து இருநூற்று பதினோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அணை சீரமைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது என்று அவர் கூறினார் திட்டத்தை அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் செயல்படுத்தி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் ஆபரேஷன் மெயின்டெனன்ஸ் फेज அண்ட் एंड பிரோக்ராம் दूसरे और तीसरे चरण की मंजूरी दी गई है दस साल की यह परियोजना दो चरण में होगी जिसकी अनुमानित लागत, लागत दस हजार दो सौ ग्यारह करोड़ रुपए होगी दोनों ही योजनाएं चार चार साल की हैं लेकिन दो दो साल का ओवरलैपिंग पीरियड इन दोनों योजनाओं में रहेगा मित्रों हम सब जानते हैं कि भारत दुनिया का तीसरा सबसे ज्यादा बड़े बांधों वाला देश है इंडिया कंबोडिया इनके सुखधारहत्व